தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு நான் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டேன். திமுக அமைச்சர் இடம்பெற்றிருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஏதோ பேசி பதற்றுகிறார். இன்றைக்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே எதிர்க்கட்சியின் முறையிலே அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தால் திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. டெங்கு காய்ச்சல் நன்னீரில் இருக்கின்ற கொசு மூலமாக வருவதாக அறியப்படுகின்றது. ஆகவே எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கின்றதோ அதை உடனடியாக உள்ளாட்சித்துறையின் மூலமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறையில் இணைந்து தேங்கி இருக்கின்ற நீரை அப்புறப்படுத்தி அப்படி பணியின் பொழுது இந்த டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, அதிக அளவில் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட வேண்டும். இதை நான் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கின்றேன். அதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிப்பதுதான் இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வாடிக்கையாகிவிட்டது. ஒரு திறமை இல்லாத, ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அமைச்சரை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல திமுக அமைச்சரவையில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து பல்வேறு தகவல்களை நகர பேருந்தில் பயணம் செய்கின்ற பெண் பயனாளிகளிடம் விளக்கம் கேட்கின்றால் அது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதிலே ஜாதி குறிப்பிட்டு கேட்கின்றார்கள், அதோடு தொலைபேசி எண்ணை கேட்கின்றார்கள், எப்படி பெண்கள் தருவார்கள். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட மாடல் ஆட்சி செய்யும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறுவை சாகுபடி பயிருக்காக மேட்டூர் அணையில் தண்ணி திறந்து விட்டு வருகின்ற பொழுது நான் டெல்டா காரன் சொன்னார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.